மணி, இங்க முக்கியமான கேள்விகள் சிலது எழுப்பினாங்க, திரு அய்யனாரும் அதுக்கு பதில் சொன்னாரு. இங்க இந்த வர்ஷிப் அப்படிங்கிற நிலை, நீங்க ஜனநாயகப்படுத்துறது, நீங்க சொன்ன மாதிரி அரசியல் படுத்துறது முக்கியம், அது ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியால ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இங்க திரைத்துறையில அந்த ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது இங்க லீடர் வர்ஷிப்பா மாறும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு, அதை எப்படி பார்க்கறீங்க? இல்லை, அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்கிறோம். எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் நியாயம் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடியவர்கள் கிடையாது. எங்களுடைய வளர்ச்சிக்காகவும் எங்களுடைய தலைவரின் வளர்ச்சிக்காகவும் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள், எங்களுடைய தலைவரும். அந்த அடிப்படையில் வந்து அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தார். நடிகராக இருக்கின்ற பொழுது அது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது. அந்த ரசிகர் மன்றம் ஒரு பலமடைந்து நற்பணி மன்றமாக மாறியது. அந்த நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறியது. அந்த மக்கள் இயக்கம் அரசியல்மயப்படுத்தப்பட்டு தமிழக வெற்றிகளமாக மாறிவிட்டது. மீண்டும் தோழர்களை தலைவர் அவர்கள் அரசியல்மயப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாங்கள் வந்து 100% அரசியல் மயப்படுத்தப்பட்டோம், நாங்கள் வந்து எல்லாருக்கும் இணையாக இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம எந்த இடத்துல நம்ம சொல்லலை. அரசியல்மயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், கருத்தியெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம், களமாடி கொண்டு இருக்கிறோம், மக்களோடு மக்களாக நின்று போராடி கொண்டிருக்கிறோம், எல்லா பிரச்சனைக்கும் எங்களால் முடிந்த வகையில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, மாநாடு தொடர்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்கள் மீது வைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாற்றம் இங்கே அடிப்படை தேவைகள் தொடங்கி நீங்கள் சொல்கிற உச்சபட்சமான சமூக நீதி வரைக்கும் எல்லாவற்றையும் பெரியார் திடல்ல போயிட்டு அவங்க அஞ்சலி செலுத்துறாரு. உடனே அன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு அவர் திராவிடத்தோட அட்டாச் பண்ணிட்டீங்க. என்ன உங்களுக்கு அப்படி ஒரு கட்டாயம், ஒரு பக்கம் தள்ள வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? நான் இந்த கேள்வி கேட்கறேன். இல்ல, திராவிடம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அந்நியப்பட்டதா? நீங்க அண்ணா திமுக கூட நீங்க உறவுல இல்லையா? திமுக கூட உறவு கண்டு நீங்க ஜெயிச்சு நாலு பேர் வரங்க வர, அதுதானே நான் சொல்றேன். நாலு பேர் நீங்க எம்எல்ஏவா ஆனது இல்லையா? என்ன இது ஒன்னும் ஒரு பெரிய விடய மாதிரி நீங்க என்னவோ தள்ளுபடி பண்ண மாதிரி. பெரியார் திடலுக்கு போறதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஆதரவா தமிழிசை பேசினாங்கல்ல, அப்ப தமிழிசை பேசினது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே? நானும் ஏற்றுக்கிறது வேறங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிராண்ட் அடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் த வொர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ். சரி, முடிச்சு சொல்றதோ எதுவுமே வந்துட்டு என்னன்னா, அந்த மாதிரி ஒரு விமர்சனமே தவறுன்ற நான் என்னன்னா, அவர் வர்றாரு, லெட் ஹிம் கம். சரி, அது ஒரு உரிமை பார்ப்பட்ட விடயம், ஆசை பார்ப்பட்ட விடயமா கூட இருக்கட்டும். சரி, வரட்டும், வந்து அவர் பேசட்டும். ஏற்பதும் ஏற்காதும் மக்கள் கையில. சரி, ஓகே, அவருடைய தொண்டர்கள்கிட்டயும் இருக்கு. அந்த அடிப்படையில நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி பிராண்ட் பண்ற அரசியல் வேண்டாம். சரி, மணி நிறைவு செஞ்சிருங்க. நம்ம அதாவது நம்ம வந்து ஒரு மக்கள் மாடல், மக்களை நோக்கி வரோம். மக்கள் முடிவு பண்ணாதான் எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியும். சரிங்களா? அப்போ மக்களை நோக்கி நாங்கள் வரோம். மக்கள்கிட்ட எங்களுடைய சித்தாந்தத்தையும் கொள்கைகளையும் நம்ம சொல்லிட்டோம். மாநாட்டில் தலைவர் அவர்கள் சொல்ல போறாங்க. ஏற்கனவே மக்கள் வந்து எங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. இன்னைக்கு தான் வந்து மாநாட்டினுடைய தொடக்கம். இன்னைக்கு தான் வந்து பூமி பூஜை நடத்தப்பட்டது. அது வந்து சமத்துவ பூமி பூஜையாக தான் நடத்தப்பட்டது. சரி, ஓகே. எம்மதமும் எங்கள் மதம் என்கின்ற சித்தாந்தம் கொண்டவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கோட்பாடை கொண்டவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள். எந்த கோட்பாட்டுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது, யாருக்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. அதாவது கோட்ரோ கோழி பிரியாணியோ 200 ரூபா காசு கொடுத்து நாங்கள் எந்த கூட்டத்தையும் கூட்டல. 4 மணிக்கு பூஜைன்னு சொன்ன உடனே 15,000 பேர் விக்கிரவாண்டி வீசாலையை ஆக்கிரமித்தார்கள். அப்ப மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்காரு, அன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாரு. அவரை தேடி ஒரு மாற்றம் நடக்கணும்னு மக்கள் வராங்க. அப்படி வரக்கூடிய ஒரு தலைவரை தோளில் தட்டி கொடுத்து அரவணைக்க தான் வேணுமே தவிர, கால் புணர்ச்சியின் அடிப்படையில விமர்சிப்பது என்பதும் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து என்பது. விமர்சனங்களுக்கும் இருப்பது தான் ஜனநாயகம், அதுவும் கூட சேர்ந்து. விமர்சனம் என்பது அவதூறாக பொய்யான சித்தரிக்கப்பட்ட விமர்சனமா இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அவங்களுக்கு விரும்பின மாதிரி விமர்சனம் பண்ண முடியாதுங்க. சில விமர்சனம் பிடிக்காமலும் இருக்கும், அதையும் ஏத்துக்கணும். ஏற்றுக்கொள்ள ஐயா, நாங்க விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லல. சில விமர்சனங்கள் வந்து கண்மூடித்தனமாக இல்லாத ஒன்றை இருப்பது போன்று சித்தரித்து சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன். பிராண்டிங்